தள்ளு வண்டியில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இட்லிக்கு ஒரு தண்ணி சட்னி செய்யலாம் வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் செய்யலாம், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 பல் பூண்டு சேர்த்துட்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காஞ்ச மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் சட்னி நல்லாயிருக்கும். இதை இப்போ வந்து 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வதக்கிட்டு இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் அளவுக்கு ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதோட தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து 1 மீடியம் சைஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இன்றைக்கி 2 வெங்காயம் எடுத்திருக்கோம், 1 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கோம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதில் வந்து ஒரு கை அளவுக்கு கட் பண்ண தேங்காய் சேர்த்துட்டு ஒரு கை அளவுக்கு புட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து நீங்கள் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம், இல்லைனா திருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் புட்டுக்கடலை சேர்த்த பிறகு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்க்காதீங்க. புளி சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கருவேப்பிலை கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்குறப்ப சட்னி வந்து நல்லா வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்க்காதீங்க, இஞ்சி சேர்க்குறப்ப சட்னியோட டேஸ்ட் வந்து மாறிடும். ஸோ இஞ்சி சேர்க்காமல் வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு, நல்லா ஆறட்டும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப்பில் இருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும். பாருங்கள், அரைச்சாச்சு. இதே போல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இது இப்போ இருக்கட்டும். இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜார்லேயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பவுலில் சேர்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இந்த சட்னி, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும், இப்படி தான் இருக்கணும் சட்னி. இது இப்போ இருக்கட்டும். இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா ஃப்ரை ஆன பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த தாளிப்பு எடுத்துகிட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டியாக சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும், தள்ளு வண்டியில் கிடைக்கிற பொலியே இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் இட்லி கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், உப்மாக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காயூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.